எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், வாட் ஹெல்ப் கேன் வி டூ டு தெம், இவர்களுக்கு நாம் என்ன உதவி செய்யலாம். உங்களுக்கு தெரியும், நான் 6 வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன், சோஷியல் மீடியாவில் இருக்கேன். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க. அதில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு தம்பி வந்து இப்போ தான் MBA முடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு மெசேஜ் போடும்போது, நான் உங்களை அப்பா ஸ்தானத்தில் பார்க்குறேன் அப்படின்றாரு. அவருக்கு ஒரு 22-23 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எங்கள் அக்கா பொண்ணுக்கே வந்து 30 வயசு இருக்குது. சரி, யாரோ ஒருத்தர் நம்மளை அப்பா ஸ்தானத்தில் பார்க்குறாருன்றது எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஓகே, நிறைய பேர் பிரதர்னு கூப்பிட்றாங்க, அதுதான் கரெக்டு. நாலேஜ் படி ஆத்மா ஆத்மான்றபடி சகோதர சகோதரர்கள் தான், இப்போ சகோதரராக பார்க்குறது தான் கரெக்டு. இந்த தம்பி ஒரு ஸ்டெப் ஹெட்டாக போய் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு நினச்சேன். இந்த தம்பி இப்போது சென்னைக்கு வேலைக்கு வந்திருக்காரு. என்னாச்சுன்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு, வரிசையாக தோத்துட்ருக்காரு. ஒரு நாள் ஃபோன் பண்ண சொன்னேன், ஃபோன் பண்ணார். அப்போ பார்த்தா அவருக்கு வந்து இந்த இது இருக்குது, வீக்காக இருக்கார். அவரது ஆட்டிடியூடே இல்லை, பாசிட்டிவ் ஆட்டிடியூடே இல்லை, ரொம்ப பயந்த போல இருக்காரு. அப்புறம் ரொம்ப ஊக்கவரிச்சாங்கலாம் கொடுத்த உடனே 2-3 இன்டர்வியூவில் வேலை கிடச்சிச்சு. இவர்கிட்ட ஒரு இது என்னென்னா, திடீர்னு ஒரு நாள் மெசேஜ் அனுப்புவார், எனக்கு ஒரு 500 அனுப்புங்க அனுப்புறாரு. அதிசயமாக இருக்கு, என்னடா எப்படிலாம் கேட்குறாரு அப்படின்னு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, ஒரு 200 கொடுங்க, இப்போ சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அப்படின்னு போட்டிருந்தார். அப்போது யோசிச்சு பார்த்தா, இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம யூடியூப் வீடியோ எந்த வீடியோ பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீம் யூடியூப் வீடியோ வந்து 2 போடுறோம். ஒன்று பிரேமானந்த நாராயணன் சேனலில் போடுறோம், ஒன்று வந்து என்ன போல் வாழ்வுன்ற ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இல்லை, இப்போ 1 மினிட்டுக்குள்ளே வருது. ஓகேவா, அந்த வீடியோஸ் போடுறோம். ரெண்டும் பார்க்குறவங்க இருக்காங்க, என்னென்னா வெறும் எண்ணம் போல் வாழ்வு பார்க்குறவங்க இருக்காங்க. இவர் வந்து வெறும் எண்ணம் போல் வாழ்வு பார்க்குறவங்க தான், இவருக்கு ராஜயோகம் தெரியாது. ஸோ பணம் கொடுக்கறது வாங்குறத பற்றி, அதில் பற்றி ராஜயோகம் என்ன சொல்லுதுன்ற பற்றி கற்பனை அவருக்கு இல்லை. ஓகேவா, அப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி பைசா உதவி கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம். ஓகே, இது என்னுடைய புரிதல். என்ன புரிதல்னா, ஒருத்தருக்கு உணவுக்கே வழி இல்லை அப்படின்னு கேட்டால் நம்ம ஏதாவது பண்ணணும். ஏன்னா அவங்க இருந்தால் தான் நாளைக்கு அவங்க நல்லா வருவாங்க, நல்லா வந்தால் தான் அவங்க வாழ்க்கை மெச்சப்படும். ஸோ உதவின்னு கேட்குறாங்க, நம்ம ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். அதேமாதிரி படிக்கிறதுக்காக, குழந்தைங்க படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது உதவுறது நல்லது. அதுமாதிரி ஹெல்த் இஷ்யூவாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விடலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரீயாக தான் பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி உதவி நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஓகேவா, நம்ம ராஜயோகத்தில் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பொருளாதார உதவி நம்ம பண்ண மாட்டோம்னா, நமக்கு அவர் டைரெக்டாக தெரியாத பட்சத்தில் அவர் வந்து அந்த காசை கொண்டு போய் சாராயம் இந்த மாதிரி ஏதாவது தப்பான வழியில் யூஸ் பண்ணிட்டான்னா, நம்ம காசு கொடுத்து பாவத்தை சேர்த்த மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம யோசிக்கிறோம். ரெண்டாவது, என்னோடய ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நான் அடுத்தவங்களுக்கு உதவுற நிலைமையில நான் இல்லை. அப்போ அந்த தம்பியை கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன், தம்பி நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, என்ன கேட்குறது ஒரு பெரிய தப்பு. அவருக்கு தெரியாது நம்மளோட ஃபினான்ஷியல், ஏன்னா அதெல்லாம் நம்ம மெயின் வீடியோவில் தான் பேசுகிறோம், இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறது கிடையாது. இப்போ எனக்கு எப்போவுமே யாராவது ஒருத்தர் ஏதாவது உதவின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு யோசிக்கிற விஷயம் என்னென்னா, பரமாத்மா நம்மக்கிட்ட அவரை அனுப்பியிருக்கிறாரு, நம்மளை உதவ சொல்கிறாரு அப்படி தான் நம்ம புரிஞ்சுப்பேன். இப்போ எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, 12 வருஷமாக இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதனால் ராஜயோகம் தெரியும். ஸோ எந்த க்ரைசிஸ் இருந்தாலும் அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு ராஜயோகம் யூஸ் ஆகும். அதனால் ராஜயோக நாலேஜ் நம்ம கேட்குறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம், அது உங்களுக்கு தெரியும், பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பொருளாதார உதவின்னு வந்து கேட்குறவங்களுக்கு நம்மளால் என்ன உதவி பண்ண முடியும், நம்மகிட்ட என்ன இருக்குது? நான் ஏன் இது யூடியூப் வீடியோவில் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க, பட் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணா இருங்க, சென்னையில் உங்கள் பொருள் வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும், நான் கொரியரில் பண்ணுறீங்க கரெக்டாக, அது கொண்டு போய் கொடுக்குறவங்களுக்கு வந்து 200-300 ஃபீஸ் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு க்ரியேட் பண்ணி கொடுத்தேன். இவங்க டெய்லி கேட்கல, இவர் வேலைக்கும் போகிறாரு, மாத கடைசி ஆனோன்னா காசு இருக்கிறதெல்லாம் காலி ஆயிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி ஹெல்ப் கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது ஒரு 500 தரையப்பா இந்த இடத்துக்கு அந்த போய் அந்த பொருளை கொடுத்தா, அந்த பொருளை கொடுத்த உடனே நீங்கள் வந்து கூகுள் பேயில் வழியாக கொடுத்துடலாம், அவருக்கு அன்றைக்கி அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஃப்ரீயாகவும் கொடுக்கல, அவர் சம்பாதிச்சு வாங்கினாரு, அதனால் அவருக்கு அந்த பொருளோட மதிப்பு தெரியும். நிறைய சகோதரிகளுக்கு எனக்கு தெரியும், 40-50 சகோதரிகள் வேலை இல்லாமல் வீட்டிலே இருக்காங்க, அவங்களுக்கு பைசா தேவை. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு வந்து பஸ்ஸில் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க, சரியா, தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல தாம்பரத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆவடியில் ஒரு இடத்துல ஒரு பொருள் கொடுக்கணும்னா நம்ம இது கொடுக்கலாம், இவங்க கொண்டு போய் அங்கே ஆவடியில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க, நீங்கள் கூகுள் பே பண்ணிக்கலாம், அவங்களுக்கு அப்படி உதவலாம். இதெல்லாம் நம்ம சீரியஸாக ஒவ்வொருத்தராக யோசிச்சா நல்லது. ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், நீங்கள் எந்த ஊரில் வேணா இருக்கலாம், இது வந்து சென்னை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஊரில் வேணா இருக்கலாம்,
இந்த மாதிரி இருக்குங்க நான் பண்ணி கொடுக்குறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம யூடியூப் ஸ்பேஸில் சொல்லலாம், நம்மளை உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு நம்ம இந்த உதவியை பண்ணலாம். நான் அந்த தம்பிகிட்ட என்ன சொன்னேன், தம்பி என்னால் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண முடியாது, நீ வேணால் வீட்டுக்கு வா, என் ரேஷனில் வந்து 10 கிலோ 20 கிலோ அரிசி கிடைக்கும்ல, அது வேணால் வாங்கித்தரேன், நீ அதை எடுத்துன்னு போய் வச்சுக்கோ, என்னால் அது தான் இப்போத்துக்கு பண்ண முடியும் அப்படின்னு. இதே மாதிரி நிறைய உதவிகள் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்தீங்கன்னா, இப்போ உங்கள் காண்டாக்டில் ஒரு மண்டபம் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க, கல்யாண மண்டபம் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க, அது ரெண்டு விஷயமா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒன்று வந்து நம்ம இந்த பட விளக்கம்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று நடத்தி நிறைய பேர் வர வைக்கலாம், ஜோதிலிங்கம் வச்சு நடத்தலாம். ஆனால் உங்கள் காண்டாக்ட் இருக்குன்னா இப்போ மண்டபம்லாம் வாடகை எடுக்கிறது ரொம்ப பெரிய செலவாக இருக்குது, அது உங்கள் காண்டாக்டில் ஃப்ரீயாக கிடைக்கும்னா அப்படி சேவைக்கு யூஸ் பண்ணலாம்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அடையார் மாதிரி சென்டர்னு வச்சுக்கோங்களா, அவங்க நூற்றுக்கணக்கான சப்சென்டர்ஸ் இருக்குது. இப்போ அவங்க வந்து ஒரு சண்டே ஒரு நிகழ்ச்சி நடத்தினா 1000 பேர் கூடுவாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹால் கிடச்சோன்னா, அந்த பிரதரே எனக்கு நிறைய பேர் பேசியிருக்கிறேன், ஏன்னா என்னோட காண்டாக்டில் இது வரைக்கும் கிடைக்கல. இப்போ உங்கள் காண்டாக்டில் ஒரு கல்யாண மண்டபம் கிடைக்கும், சண்டே கிடைக்கும், 2 ஹவர் கிடைக்கும், 4 ஹவர் கிடைக்கும்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் இந்த ராஜயோக நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு. தமிழ்நாட்டில் எங்கே கிடைச்சாலும் சரி, நம்ம வந்து அங்கே இருக்கிற சிஸ்டர்கிட்ட பேசி அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி யோசிக்க முடியுமான்னு பாருங்கள். அதே மாதிரி யாருக்கா நல்ல காசு இருக்குது, ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி நடத்த முடியும். இங்கே ராஜயோகத்தில் என்ன பெரிய ப்ராப்ளம் நான் பார்க்குறேன்னா, சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி யாரெல்லாம் சரண்டர் ஆகிருக்காங்களோ அவங்க வந்து 40-50 வயசுக்கு மேலே தனிமையை ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அப்புறம் அவங்க வாழ்க்கை யார் இருக்கா, நமக்கு யார் இருக்கா, நம்ம கடைசி காலத்தில் நம்ம யார் பார்த்துப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்குது. இதுக்கு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு அங்கே இவங்களுக்கு வந்து தங்க வைக்கிறது, சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி கூட நம்ம யோசிக்கணும்னு எனக்கு தோணுது. எனக்கு நிறைய பேர் வந்து கடைசி காலத்தில் வந்து ரொம்ப தனிமையில் இருக்காங்க, விடப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. இதுக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. சரியா, இதெல்லாம் நம்மளோட கடமையில் வருது. ஓகேவா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க நம்ம பார்த்துக்கணும்ல, அதே மாதிரி இவங்களுக்கும் பார்த்துக்கணும்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் சகோதரிகள் சரண்டர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு மெடிக்கல் செலவுன்னு வந்தால் யார் பார்த்துப்பாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், அதாவது 10,502 ரூபா போட்டோன்னா கொடுத்தோன்னா நமக்கு வந்து 3 லட்சத்துக்கான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கிடைக்கும். அது என்ன பியூட்டினா, எல்லா வருஷமும் 10,502 தான் கூடவே கூடாது, பாக்கி எல்லா இன்சூரன்ஸும் கூடி இது வந்து SBIல பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த சகோதரிக்கு போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வெறும் சேவை மட்டும் யோசிக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏதாவது செலவு வந்ததுன்னா அவங்க வந்து இந்த இன்சூரன்ஸை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 3 லட்சம் வரைக்கும் கவர் காப்பாற்றிக்க முடியும். ஸோ இதுவும் மாணவர்கள் ஏன்னா நம்ம எப்படி இருக்கோம்னா, நமக்கு எதாவது கிடைக்குதா இங்கே அப்படியே கிடைக்குதான்னு யோசிக்கிறோமே தவிர, அவங்களுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குது லைஃப்பில் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. அவங்க ஆங்கிள்லையும் யோசித்தா நல்லாயிருக்கும். சரியா, ஸோ இதெல்லாம் எனக்கு தோணிச்சு, இதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். Thank you.